பாத்ரூம்லலாம் உட்காந்து அழுவோம் ப்ரோ, நான் தனியாக அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். அதோட வலி வந்து விட்டுட்டு போகிறவங்களுக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. என்னை மாரி எவனும் லவ் பண்ணுற முடியாதுல்ல. ஆயிரத்தி படம் பார்த்துருக்கீங்களா? வேற கூட கல்யாணம் பண்ணி போனாலும் பரவாயில்ல, என் கூட வந்துருன்னு சொல்லுவோம்ல, அதே மாரி இருந்தாலும் பரவாயில்ல தல. எனக்கு அவள் கூட இருந்தால் போதும் தல. அவள் ரொம்ப லவ் பண்ணலை, மறக்க முடியாது தல. அவன் மெமரிஸ், அவள் ஒவ்வொரு வார்த்தையும் பேசினான். நீ எங்கே வேணால் போமாம்மா, என்னை இங்கே ஈஸ்ட் இருந்துருமாம் அப்படி சொன்னான். என்னை வீட்டு விட்டு போவாது, சத்தியமாக என்ன கொண்டுடுவாங்க மாமா, இங்கெல்லாம் வந்தால் அவன் வேற ஏதாச்சும் கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க மாமா அப்படி சொல்லுவான். இப்போ நினச்சி பார்க்குறேன், கூட ஈட்டு வந்துக்கலாமோ. பிளாக் பண்ணியும் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தான் ப்ரோ, பிளாக்ல இருக்குன்னு தெரியும், இருக்குன்னு தெரிஞ்சோ நான் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். தல பிளாக் பண்ணா மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகாது, தெரியும்ல, அவங்க அன்பிளாக் பண்ணது தெரியும். தெரியும் தல. இந்த வலி, அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில் நடந்த அந்த ஒவ்வொரு நிமிஷம் நொடி, அவள் கூற அந்த செகண்டு எதுவுமே மறக்க முடியாது தல. பசங்களாம் சொல்லுவானோ, மச்சான் விடு மச்சான், இதை சின்ன வயசுல நடந்தது அஃபெக்ஷன்ரா, லவ் இல்லை உனக்கு வந்தது அப்படி சொல்லுவானோ. ஒன்றும் தலையேற தல. அவள் ஃபோட்டோ மட்டும் செல்லு ஸ்க்ரீன் மீடியே வச்சுருப்பான், இப்போ கூட இருக்கு இந்த செல்லு ஸ்க்ரீன் மீடியே வச்சுருப்பேன் தலை. லவ் இருக்குல்ல, அந்த லவ் வந்து ஒரு பொண்ணு மேலே நான் ரொம்ப அதிகமாக வச்சிட்டேன். அந்த லவ்வை வந்து திரும்பி நான் வேறு ஒரு பொண்ணு மேலே வைக்க முடியல, அது வரமாட்டேங்குது. இப்போ விட்டு போயிட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டு போயிருந்தேன்னா, பிரேக்கப் ஆன பசங்க எல்லாருமே வந்து வெளியில் வந்து அந்த கஷ்டம் வந்து போகவே போகாது ப்ரோ, ஏதோ சைக்கோ மாதிரி ஆகிடுவானுங்க. பைத்தியம் தான் உண்மையாகவே சொல்லணும்னா, ஒருத்தங்கிட்ட சொல்ல முடியாமல் அங்கே இங்கே அந்த பொண்ணை பற்றி நினச்சின்னு உண்மையாக நம்மளை வேறு ஒருத்தனை அந்த சைக்கோ மாதிரி திரிஞ்சிட்டு இருக்கானுங்க ரோட்டில். அவனை பார்த்து நம்ம தான் சைக்கோன்னு சொல்கிறோம். உண்மையாகவே பிரேக்கப் ஆன பசங்க தான் பெரிய பைத்தியம், பிரேக்கப் ஆன பசங்க தான் பொண்ணுனால பைத்தியமாகி பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருப்பானுங்க. ஹாஸ்டலாக நைட் தூங்கும்போது தலை ஹெட்செட் போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் ஹெட் பாட்டு தனியாக ஓடும், இன்னொரு பக்கம் நான் தனியாக புலம்பிட்டு இருப்பேன். எங்கடி இருக்க, என்னடி பண்ணுற, சாப்பிட்டியா, இந்த மெசேஜ் உனக்கு வந்து சேருமா, என்னை விட் நீ டெய்லி என்ன நான் உன நினைக்கவேன்னு என்ன நினைக்கிறியா அப்படின்னு நான் போட்டிய மனசுக்குள்ளே பைத்தியம் மாரி பேசிட்டு இருப்பேன் தலை. திடீர்னு எனக்கு இன்னமே தெரியாது, டக்குன்னு ஏஞ்சி உக்காந்துக்குவேன். சூசைட் அடை பண்ணலே தோணும், கையெடுத்துக்கலாமா பண்ணிக்கலாமா, சரி வேணாம் இவ எனக்காக வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ண, அந்த அந்த இது அந்த தைரியமே மனசுக்குள்ளே வந்து வந்து நீ எதுவும் பண்ணிக்காத கலை, நீ எதுவும் பண்ணிக்க வேணாம், உனக்காக ஒரு பொண்ணு இருக்குது வேணாம் பண்ணாத அப்படின்னு சொல்லு தலை. ஒரு வேலைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு இந்த தினத்தில் நீ ரோட்டில் எங்கேயாச்சும் உட்காந்து அழுவ முடியும். ஆனால் கல்யாணம் வாய்ப்பு இல்லை தலை, இனிமேல் லைஃப்பில் இனிமேல் கல்யாணம் ஒன்றும் இல்லை, இருந்தால் இவ கூட தான். கிட்டத்தட்ட நான் ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக வீட்டில் தான் ப்ரோ இருந்தேன், யார்கிட்டயும் சொல்ல முடியாமல், அவனை கூட சுத்த முடியாமல், பாத்ரூம்லலாம் உட்காந்து அழுவ ப்ரோ, நான் தனியாக அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். அதோட வலி வந்து விட்டுட்டு போகிறவங்களுக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது, அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். சரி சரி சரி, விடு 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 விடு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, விடுதலை 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 தலை. பெண்களோட கண்ணியை எப்படி விலை மதிக்கத்தக்கதோ அதே மாதிரி தான் தலை பசங்களுக்கும். ஏன்னா பசங்க வந்து சீக்கிரம் அழமாட்டாங்க. இப்போ ஒரு பையன் அழுகுறான்னு வச்சுக்கேன், ஏன்டா பொண்ணு மாதிரி அழுகுறான்னா, ஏன்னா பொண்ணுனால வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், ஏன்னா அவங்களால வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் உள்ளே வச்சுக்க முடியாது டக்குன்னு அழுதுருவாங்க. பட் பசங்க அந்த மாதிரி இல்லை, கல் மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாங்குவாங்க. பட் நீ என்னடானா அழுதுன்னு இருக்க, அப்படிலாம் அழகூடாது சரியா, ஜாலியாக என்ஜாய் பண்ணு, இதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியை லவ் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றி பைக்கில் ரைடு போ, அவ்வளோதான், ஹாப்பியாக இரு. நம்ம ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணாலும் சரி, அந்த பொண்ணு கூட நம்ம நடந்து போகும்போது, அந்த நம்ம லவ் பண்ண பொண்ணு ஆப்போசிட் நடந்து வந்தாலும், நமக்கு நம்ம மேரேஜ் பண்ண பொண்ணு தெரிய மாட்டாள், அவள் தான் நம்ம மனசில் வந்து தெரியவா. ஏன்னா அவள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பொண்ணு, நம்ம கையை பிடிச்சி நடந்த பொண்ணு அவள் தான், அவள் மட்டும்தான் நமக்கு தெரியவாளே தவிர, நம்ம பக்கத்தில் தொட்டி தாலி கட்டின பொண்டாட்டி கூட தெரிய மாட்டான். இதெல்லாம் பொண்டாடி சொல்லிட்டு இடத்துல அப்புறம் அதுவும் வந்து எக்ஸ் மாதிரி கழட்டி விட்டு போயிடுது. ஏன்னா நான் வந்து மேரேஜ் பண்ணும்போது எல்லாத்தையும் சொல்கிறோம்ல, இவ்வளோலாம் நடந்தது, நான் ஒருத்தர் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க ஏதாச்சும் ஒரு பாஸ்டர் சொன்னாங்கன்னா ஏற்றி பேசுறேன், வேற ஒருத்தனை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு வேணாமே வேணாமா போயிடுமா அப்படின்னு தான் சொல்கிறேன். வேற ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னானா, நீ எப்படி அவனுக்கு முன்னாடி நல்லா இருக்கணும்னு நினச்சியோ, நான் உன வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன். அவதான், அதுக்கப்புறம் வேற என்ன வேணும், யூடியூப்லேயும் சரி சினிமாலேயும் சரி சாதித்த முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ்வில் வந்து பிரேக்கப் ஆனவங்க தான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு அந்த லைஃப்ன்றது என்னன்னு தெரியுதா, அது பிரகாரம் வந்து போய் பீரியல் ஆகிடுறாங்க. அதனால் நீ வந்து பிரேக்கப் தான் ஆகிருக்க, அதனால் பீரியல் ஆகிடுவேன் சரியா. இந்த பைக்கில் வந்து பின்னாடி பசங்களை தர வேறு யாரும் உட்கார வச்சுக்காதுல, செருப்பால் அடிப்பேன், அதுக்கப்புறம் பொண்ணுங்களாம் ஏச்சணும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவேன், அவளை அடிப்பியா, அவங்க தான் அவளுக்கு வந்து இந்த பைக்கில் செட் ஆகும், அதில் உட்கார மாட்டானுங்களா, ஏறி அவளுக்கு முண்டான போட கல்யாணம் பண்ணிக்கலாம். வேற எவ்வளோ தடவை மிஸ் பண்ணுறேன், இப்போ கூட செகண்ட் செகண்ட் மிஸ் பண்ணுவோம் தலை, அவ்வளோ வழி இருக்கும். நான் பசங்களோட சுத்தம் போது கூட நான் மிஸ் அடிக்கடி என்ன வேணாலும் போகிறோம், நான் சொல்லுவேன் மச்சான் இந்த சாண்ட்டை மச்சான், இதேமாரி எங்கள் அழுவழுவே வருது மச்சான், என்னான்னு தெரியல மச்சான், அடி மச்சான் வாடா மச்சான் போவோம்,
விளையாடாதா, உன் மூவி செட் ஆகாதா மச்சான் அப்படின்னு சொல்லி என் மைண்டை மாற்றிடுவான். வேற மாதிரி போயிருப்பேன் தலை, போதையில் கீழே அடிட்டாய், எங்கேயாச்சும் சூசைட் பண்ணிட்டு எங்கேயாச்சும் காரில் அடிப்பட்டோம், நாய் மாரி கடந்துருப்பேன் தலை. ஃப்ரெண்டு மட்டும் ஃப்ரெண்டு தான் தலை, நான் சொல்லிக்கிறேன் இந்த டிவி கேட்டு நல்லா கேட்டுங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. லைஃப் லாங் வரையும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பானுவோ, லவ் பண்ணாலும் பரவாயில்ல, ஒன்றுக்காக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு நாய்களும் இருக்குதுங்க. ட்ராவலர் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும் ப்ரோ, அது முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லவ் தான் நினைக்கிறேன். லவ் பண்ணும்போது ஆள் கூட அவுட்டிங் போங்க, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா பைக் கூட அவுட்டிங் போங்க, அப்போ தான் டிப்ரெஷன் குறையும். நம்மளை நம்ம பிஸியாக வச்சுக்கல அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து இந்த டிப்ரெஷன்லேருந்து எதுலேருந்துமே வெளில வர முடியாது. இவ்வளோ கஷ்டப்படுத்தியும் என் மைண்ட் எங்கே போகுதுன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். அடித்து சொல்கிறேன், நீ நம்மளை நம்ம நம்ம கட்டிப்போ, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த லவ் விஷயத்தெல்லாம் வந்து யோசிக்கும் போது உனக்கு ஒரு காமெடி கதையாக தெரியும். பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.